ஹாய் எவ்ரிவன், இப்போ நான் எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ரெண்டாவது அக்கா வீட்டுக்கு வந்திருக்கேன். எதுக்கு வந்தேன் அப்படின்னா, நான் ஒரு நாள் எங்கள் அக்கா வீட்டுக்கு வரும்போது எங்கள் அக்கா பொண்ணு வந்து எனக்கு வந்து சித்தி நான் கேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தா. சாப்பிட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்படி இருந்துச்சுன்னா புட்டிங் மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி பண்ணுன்னு கேட்டால், ரவா கேக்குன்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. அந்த விஷயம் வந்து ஒருத்தங்க கிட்ட கற்றுக்கணும்னா அவங்களோட வயசெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நம்மளோட சின்னவங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம், பட் வந்து லேர்னிங் வந்து நம்ம யார்கிட்ட வேணா கத்துக்கலாம், நல்ல நல்ல விஷயம். ஸோ எங்கள் அக்கா பொண்ணு வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தா. சரி, பையனுக்கு பண்ணி கொடுக்கலாம் வீட்டில் பசங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி அவட்ட சொன்னால், அவ மேடம் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்க, நான் வந்து கற்றுக்கிறேன்னு சொன்னேன். ஸோ மேடம் வந்து இன்னைக்கு ஃப்ரீயாக இருக்காங்க. ஸோ மேடம் கிட்ட கேக் கற்றுக்கிறதுக்காக வந்திருக்கேன், ரவா கேக். ஓகேங்களா, பாருங்க ரவா கேக் எப்படி பண்ணலான்னு. நமக்கு வந்து இன்னைக்கு ஸ்மிருதி டீச்சர் வந்து நமக்கு ரவா கேக் எப்படின்னு சொல்லி தருவாங்க, நம்ம கற்றுக்கலாம் வாங்க. ஹாஃப் கப் ஆயில், ஹாஃப் கப் ஆயில், ஹாஃப் கப் கர்டு தயிர், ஹாஃப் கப் பால், அதுக்கப்புறம் ஹாஃப் கப் சுகர், ஒன் கப் ரவா, அதுக்கப்புறம் ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு சிட்டிகை போட உப்பு, அதுக்கப்புறம் வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல், பேக்கிங் ட்ரே, விஸ்க், ஒரு மிக்ஸிங் மிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல். வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம இது ஈஸியாக ஒரு ஒன் ஹவர்ல பண்ணுவோம். இந்த பவுல் கையில் பிடிக்கிறதுக்கே. சரி ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணும் சொல்லுங்கள். நீங்கள் நாங்கள் வந்து ரூம்குள்ளே தான் வீடியோ ஷூட் பண்ணுறோம். ஏன்னா வெளியே வந்து நான் சின்ன தூக்கிட்டு வந்திருக்கேன், ரொம்ப டார்ச்சர் பண்ணுறோம். அப்புறம் வெளியே கொஞ்சம் அனலாக இருக்குது, சரி கொஞ்சம் ஏசிலேயே உட்காந்து பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே. அப்புறம் இந்த யூடியூப்பில் வீடியோ எடுக்கிறது ரொம்ப கஷ்டங்க. அந்த காஃபி ரைட்டுன்னு ஒன்று இருக்குங்க, ஐயோ முடியலை. எந்த ஏதாவது ஒரு சவுண்டு வந்துச்சுன்னா அதுக்கு வந்து காப்பி ரைட் வந்துருது, அதை நம்ம வந்து அப்லோட் பண்ண முடியாமல் போகுது. காப்பி ரைட் இஷ்யூவை வெளியே ரைம்ஸை போட்டுட்டாங்க, தனியாக தண்ணி வச்சுட்டு நாங்கள் ரூம்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ மேம் சொல்லுவாங்க நான் என்ன பண்ணணும்னு. மேம் சொல்லுங்கள் மேம், ஃபஸ்ட் நான் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயிலில் மேம் நான் நினச்சேன் ரவை போடணும் அப்படின்னு. சரிங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நான் அதை செய்கிறேன். சொல்லுங்க. ஹாஃப் கப் ஊற்றுங்க. ஊற்றுருமா? இந்த மாதிரி நீ சொல்லி நான் செய்யறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஆனா சம்டைம்ஸ்ல எனக்கு வயசாயிடுச்சோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது. நீங்களாம் பெரிய பசங்களா ஆயிட்டீங்க அப்படின்னு ஒரு. நல்லா போடுங்க. நல்லா போட்டேன். ஸ்பூன் இருக்கா என்ன ஏதாவது இது பண்ணிருக்கு? இந்த ஒர்க்கு பாருங்க. அப்ப ஆயில் கூட அந்த மாதிரி எடுத்துக்கலாமே கூட. ஹாஃப் கப்ல அது நிறைய ஆயில் அதுலயே இருக்கு. அப்புறம் உங்க அம்மா வந்து என்ன எதுக்குடி அப்படின்னு கேட்க போறாங்க, என்ன எல்லாம் வேஸ்ட் பண்ணி வச்சுட்டு போயிருக்க அப்படின்னு. இப்போ வந்து ஹாஃப் கப் சுகர் போட்டுருவேன். சுகர் போட்டுருவா? சுகர் சரி நல்லா அடிச்சிட்டேன். நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சுல. ஸோ ஏய் பேட்டர் மாதிரி ஆயிடுச்சுல, கேக் பேட்டர் மாதிரி, கர்ட் மாதிரியே தெரியல. அப்புறம் இப்போ இல்லை என்ன பண்ணணும்? மில்க். ஓகே, பச்சைப்பால் அதை சொல்லணும் மெயினாக. பச்சைப்பால் பாயில் போகிற உங்கள் இஷ்டம். அப்படியா? இப்போ ரவை போட்டுக்கலாம். ரவை போட்டுக்கலாமா? நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுவேன். நான் போடுறேன். நீங்கள் போட்டுறீங்களா? நீங்கள் வீடியோவும் பிடிச்சிட்டு இது பண்ணிடுவீங்க. ஆ சரி ஓகேங்க. ஓகே இப்போது அதில் பேக்கிங் சோடா ஹாஃப் டீஸ்பூன் பேக்கிங் சோடா. ஓகே, ஒரு சிட்டிகை போல் உப்பு. இப்போது வெனிலா எசன்ஸ் ஆப்ஷனல் பண்ணிவிட்டு இந்த இதில் வந்து நாங்கள் இப்போ ஊற்று பண்ணி இப்படி ஊற்றுவா? நல்லா இருக்கும். ஊற்றுவோம். ஓகே இது எல்லாமே அந்த ஸ்பேச்சில் கூட அப்போ நான் கரெக்டாக போடுறேன். ஸோ எப்பவுமே கேக் பண்ணும்போது எனக்கு ஒரு விஷயம் பிடிக்கும். என்ன விஷயம் இந்த மாதிரி டேப் பண்ண சொல்லுவாங்க, எதுவும் போய் பபுள்ஸ் எல்லாம் அந்த மாதிரி போகாமல் இருக்கிறதுக்கு டேப் பண்ணுவோம். எப்படி டேப்னா டேப் 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 நல்லா தட்டிக்கணும் அந்த மாதிரி. ஸோ நம்ம ஊற்றிருக்கோம். பின்னாடி தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது, சரியாயிடுமா மேம்? அது பார்த்துக்கலாம். நீங்கள் தானே பண்ணீங்க, நான் பண்ணலையே. அட்டிப்பா, நீ தானே ரெண்டு மெஷர்மெண்ட்லாம் சொன்னேன். ஓகே, ஒரு இப்போ நம்ம இதை வந்து ஓடிஜியில் வந்து வைக்க போகிறோம். இங்கே ஒரு பீஸ் கூட கொடுக்க மாட்டேன். அக்கா வீட்டுக்கு யாருக்கும் கிடையாது, ஏன்னா என் பையன் எட்டு வருஷம் சொல்லியிருக்கான். அதனால் அவன் தம்பி கேட்டான், அதனால் நான் எரிக்கு எடுத்துகிட்டு போயிட்டேன். நல்லா இருந்தால் சாப்பிடுவான். இப்போ ஹவன் வந்து 10 minutes ப்ரீஹீட் பண்ணோம் 175°C. அதுக்கப்புறம் ஆயிடுச்சு. 10 கையில் க்ளவுஸ் போட்டுக்கோ. இதாக இருக்க போதும். அதெல்லாம் இல்லை, நீங்கள் வாங்கி தந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக போட்டுக்கேன். எல்லாமே வாங்கி தரணும் சித்தி உங்களுக்கு. என்னென்ன வாங்கி தரணும்? இப்போ
இப்போ வந்து இதை உள்ள வச்சாச்சு. இப்போ அதே 175 டிகிரி செல் 25 to 30 minutes வச்சுக்கலாம். நான் 30 minutes வைக்கிறேன். 30 minutes இப்போ இது பேக் ஆகட்டும், நம்ம வெயிட் பண்ணலாம். சரி இப்போ கூட எரியர் கேட்டுக்கோ. கேக் வந்து உங்க மம்மி வெயில் டைம் ஆகுது, வெயில் டைம் ஆகுதுனால தான் 9 minutes நான் ப்ரீஹெட் பண்ணி எடுத்துட்டேன். அப்ப அந்த 1 minuteல ஏதாவது மிஸ்டேக் ஆகும், அந்த மிஸ்டேக்கத்துக்கு என் தலைமையில போடலாம்னு சொல்றேன். சரி ஓகே. அந்த கேக் பேக் ஆகுற ஸ்மெல் வருது, உள்ள பட்டு பட்டுன்னு சவுண்ட் வேற கேக்குது. கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு, பக்கத்துல போக முடியல, ஆக்சுவலி சூடா இருக்கு. என்ன பண்ணுறது? மேல போறதுக்கு இதுக்கு சுகர் சிரப். அந்த கேக் மேல போர் பண்ணணுமா? மேல ஊத்தணும். எதுவும் ஃப்ளேவர் வேணா போட்டுக்கலாம். ஆமா, எசன்ஸ் வேணா ஊத்தி வேணா. ஆல்ரெடி நம்ம அதுல போட்டது இல்ல, லைம் அதுக்கப்புறம் வந்து வேற ஏலக்காய். லாஸ்ட் டைம் ஏலக்காய் போட்டு பண்ணா எனக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கல. ஓகே, எனக்கு பிடிக்கும். ஒரு ஒருத்தர் போற மாதிரி நல்லா இல்ல. சரி ஓகே, நான் அதுல வெனிலா போட்டிருக்கறதுனால இதுல எதுவும் தேவையில்ல நான் நினைக்கிறேன். பேக் ஆயிடுச்சா? ரொம்ப ஹாட்டா இருக்கே. சரி நான் உனக்கு க்ளவுஸ் வாங்கி தரேன் சித்தி. பேக்கிங் பண்ணும்போது க்ளவுஸ் எல்லாம் பண்ணக்கூடாது, செம்மையாக இருக்குது ஸ்மிருதி. ஆ சரி ஓகே, குத்தி பார்த்துட்டீங்க. கம்மிங்க, கத்தி கம்மிங்க. குத்தி பார்த்தீங்களே, க்ளீனாக தான், க்ளீனாக இருக்குது. தட் மீன்ஸ் ஒன்றுமே வரல, ஸ்டிக்கி ஆகலை. எதுக்கு அங்கங்க ஓட்டு போடுற? ஒரு சுகர் சிரப்புக்காக. ஓகே, சுகர் சிரப் சூடாக ஊற்றணுமா இல்லை ஆறி போய் கூட ஊற்றலாமா? இதுவும் கொஞ்சம் ஆறணும், இதுவும் கொஞ்சம் ஆறணும். ஓகே, நினச்சி அதனால் ஃபாஸ்ட்டாக ஊற்றுறீங்களா? அப்படிலாம் இல்லை. ஆ ஆறிடுச்சா? இல்லை. தொட்டு பார்க்கவா? ஆசையாக இருக்குது. தொட்டு பாருங்க. பயமாவும் இருக்கு, சூடு எப்படி குடும்பப்படுத்துறாங்க பாருங்க. ஒரு சித்தின்ற ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கா? ஆறட்டும், கொஞ்சம் அவசியப்படாதீங்க. கொஞ்சம் எரிக்கிறதுக்கு நல்ல கேக் வேணும்னா அவனை வெயிட் பண்ண சொல்லுங்க. ஒரு ப்ரோப் இருக்கு, ஒரு பழமொழி, ஆக்க பொறுத்தவங்களுக்கு ஆற பொருட்கள், ஆற பொருட்களையாம். அதனால பொறுமையா பண்ணும். சாரா மச்சி பேசும்போது பழமொழிய அப்படியே வீசி தள்ளுவாங்க. மாதிரி சூடில் இல்லை, கொஞ்சம் சுமந்து நெயில்ஸ் வச்சு இருக்கு தூக்குனேன். ஸோ இதுவும் ஆறணுமா, சுகர் சிரப்பும் ஆறணும், அப்போ தான் அதில் ஊற்ற முடியுமா? பட் ஆனால் நமக்கு அதனால பொறுமை இல்லை, டைம் ஆயிடுச்சு. இதை பாருங்க, இதை பாருங்க, இதெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் எனக்கு தெரியாது. எரி எரிக்கு எனக்கு நான் வருது. எரி எரிக்கு உங்கள் மம்மி தான் ஸ்பாயில் பண்ணுறாங்க. ஐயோ, மம்மி ஸ்பாயில் பண்ணி கேட்டு வீட்டுக்கு போயிடலான்னு இருந்தேன். பட் ஆனால் வந்து எங்கள் அக்காவும் மாமாவும் ரொம்ப கெஞ்சி ரெக்வஸ்ட் பண்ணி எங்களுக்கு கொஞ்சமாச்சு வச்சுட்டு போடி அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால நான் இதில் ஒரு 16 பீஸ் போடலான்னு இருக்கேன். அதில் ஒரு 4 பீஸ், அவங்க வீட்டில் 4 பீஸ் இருக்காங்களே, 4 பீஸ் இருக்காங்க இந்த வீட்டில் குர்குரே பீசஸ். அதனால இந்த குர்குரே ஃபேமிலிக்கு இந்த 4 பீஸ் வச்சுட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 16 - 4 = 12 இருக்கும். ஸோ 12 இருக்கும். அந்த 12 பீசஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். எங்கள் வீட்டில் இருக்க 5 பீசஸ்க்கு அந்த 12 பீசஸ் நான் எடுத்துகிட்டு போகிறேன். அதில் என் பையனுக்கு இதில் ரவை அந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, சொன்னால் சாப்பிட மாட்டேன். புட்டிங் கேக், ஜஸ்ட் கேக். ஆமாம், நான் புட்டிங் கேக் சொன்னால நல்ல டேஸ்ட்டாக புட்டிங் கேக் இருந்தது. அதனால் ரவா புட்டிங் கேக்கு நமக்கு டைட்டிலு, ஆனால் அவனுக்கு வெறும் புட்டிங் கேக்கு. ஸோ கொஞ்சமாச்சும் ஆறி இருக்கும்னு நினைக்கிறேன். சுகர் சிரப் ஊற்றிலாம் சுற்றி டைம் ஆயிடுச்சு. சின்ட்டு வேறு சாப்பாடு கொடுத்து தூங்க வைக்கணும். கட் பண்ணுவா? ம், ஃபஸ்ட்டு ஆஃபாக கட் பண்ணிக்கலாம். சரி இல்லைனா பண்ணுறேன்னா கரெக்டாக வரும். சரி ஓகே, நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ வந்து நம்ம கட் பண்ணியிருக்கோம். சென்டரில் கொஞ்சம் க்ராஸ் மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம வந்து இப்போ வந்து சுகர் சிரப் அப்படியே எடுத்து ஊற்றலாமா? ம், ஹோல்லெல்லாம் ஊற்றுவா? எல்லா இடத்துலையும் ஊற்றுவோம். எல்லா இடத்துலையும் ஊற்றலாமா? ஆக்சுவலி இது ஹாட்டாக இருந்தால் தான் அப்சர்வ் ஆகும்னு சொல்கிறாங்க சில இதில். அந்த தேன் மிட்டாய் வீடியோ எடுத்தேன்ல, அந்த செய்கிற இடத்துல அவங்க சுட சுட அப்படியே தூக்கி விட்டுங்க. இல்லை, அவங்க வந்து சுட சுட எடுத்து அப்படியே சுட சுட, அதுவும் சூடாக இருக்குது இதுவும் சூடாக இருக்குது அப்படியே ஸ்டெஃபின் ஒன்று தானே போனோம், அப்படியே எடுத்து போட்டு அப்படியே முக்கிறோம். சுகர் சிரப் எல்லாம் ஊற்றியாச்சு, நல்லா இருக்கு. இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஜாலியாக என்ன பண்ணீங்க இப்போ? நீங்கள் இதை வந்து அப்சைட் டவுன் பண்ணி வச்சுருக்கீங்க, கவுத்து போட்டு வச்சுருக்கீங்க. சரி, இசை பாஸ் தோற்றுறோம். ஆ, நல்லா வந்துருச்சா? அவ்வளோதான். இப்போது அந்த பேப்பர் எடுத்துடணுமா? பேப்பரோட சாப்பிட முடியுங்களா? ஸ்மிருதி, என்ன ஸ்மிருதி இப்படி பண்ணிட்ட? வேறு லெவலில் பண்ணிட்ட ஸ்மிருதி.
ஒரு பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்றியா? நாம உன்னோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட். கேக்கு பேக்கிங் கிளாஸ். ஐயா, நம்மளோட திங்கிங் வந்து ஹையா இருக்கணும். சோ ஒரு பேக்கிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நாங்கள் கட் பண்ணிட்டோம். மறுபடியும் பேக்லயும் வச்சு கவர் கட் பண்ணிட்டோம். இங்க பாருங்க, செம்மையா இருக்காது. கையில எடுத்து சுத்திமா, நல்லா சாஃப்டா இருக்குல்ல. அக்கா பொண்ணு வந்து சூப்பர் தட்டு கொடுத்துருக்கேன். எனக்கு செம்மையா இருக்க தட்டு, இந்த தட்டு தான் இருந்துச்சு. அதை போடுறதுக்கு ஏத்த மாதிரி இந்த தட்டு தான் இருந்தான். அதனால இந்த தட்டுல வந்து கொடுத்துருக்கா. சரி, கேக் வந்து டேஸ்டா கொடுத்ததுனால அவளை நான் வந்து மன்னிச்சு விடுறேன். கேக் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சிண்டு இப்ப ரிவ்யூ கொடுப்பாரு. சிண்டு சிண்டு வந்து ரொம்ப பிஸியா இருக்காரு. அவர் எல்லாத்தையும் பெட்ல எல்லாம் போட்டுட்டு இருக்காரு. எங்க அக்கா என்ன அடிக்கிறதுக்குள்ள நான் அந்த வீட்டுல இருந்து இப்ப கிளம்பினோம். ரொம்ப டைம் ஆயிடுச்சு. கேக் எப்படிமா இருக்க? நீங்க சொல்லுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க, செம்மையா இருக்கு. ரொம்ப பெரிய பெரிய இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இல்லாம சும்மா நம்ம வீட்டுல இருக்க தயிர், பால், ரவை, உப்மா பண்ற மாதிரி நீங்க வந்து கேக் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கு, பசங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். Thanks for watching, Selina. Thanks for watching. நான் எங்கள் அக்கா வீட்டில் இருந்து கிளம்பி என் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எங்கள் அண்ணன் வந்துட்டார் வழியில். எங்கள் அண்ணனுக்கு வந்து ஒரு பீஸ் கேக் கொட்டு. எப்படி இருக்கு? நல்லா என்ன கேக் இருக்கு? எப்படி இருக்கு? ஏதாவது ரவை கேக் தான். கொஞ்சம் கேரட் அல்வா பண்ணேன் 8 படிக்கும் போது. அப்போ வந்து எங்கள் அண்ணன் வந்து அது கேரட் வந்து உப்பு கேரட்னு தனியாக இருக்கும். அது எல்லாமே உப்பு, யாருமே சாப்பிடல. ஆனா என் மனசு வலிக்க கூடாதுன்னு உப்பு கறிக்குது. ஆனா என் மனசு வலிக்க கூடாதுன்னு வந்து எங்க அண்ணன் தான் வந்து எதுவுமே சொல்லாம அப்படியே சாப்பிட்டது. எங்க அண்ணன் மட்டும் அதை நான் மறக்கவே மாட்டேன். ஓகே, இப்போ நான் என் வீட்டுக்கு வந்துட்டேன். என் பையனுக்கு நான் இது வந்து நான் கொடுப்பறேன். இது கொஞ்சம் ஓப்பன் பண்ணுப்பா. என் பையனுக்கும் அவன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் நான் வந்து இப்போ கொடுக்க போகிறேன். ஓகே, ட்ரை திஸ் அண்ட் சே ஹவ் இஸ் இட். மாதவ் டேக், யூசப் டேக், டேக் ஒன் பீஸ். குட். மாதவ் செட் குட். எரிக், அல்ட்ரா குட். மார்க் சொல்லுங்க. 10. Okay, thank you. You say? It's good. Yeah, Eric, you say? 7.5 out of 10. You say? 9.9 out of 10. Thank you, thank you. Thank you so much, boys. So, நீங்க சொல்லுங்க, ட்ரை பண்ணுங்க. நீங்க நல்லா இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ட்ரை பண்ணுங்க, வீட்டில் நல்லா இருக்கு. ஓகே. ட்ரை பண்ணுங்க, வீட்டில் நல்லா இருக்கு. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். பாய்.